ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங்கிலிருந்து வந்திருக்கிற புது ஃபோன் A51. இந்த ஃபோனில் புதுசாக என்ன இருக்குது, இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து டோட்டலாக இந்த ஃபோனை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகி ஒரு 4 டேஸ் ஆகுது. இந்த ஃபோனில் புதிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு நாம் இப்போ பார்ப்போம். இந்த ஃபோனில் முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட ஆக்டோகோர் ப்ராசஸர், 6GB அண்ட் 8GB வேரியண்ட், ப்ளஸ் கேம் பூஸ்டர். இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக சொல்கிறது கேம் பூஸ்டர். இது கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி கேம் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட டோட்டல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்துலேயுமே அந்த கேம் பூஸ்டர் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணும். இந்த சாம்சங் A51 மாடலோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இந்த ஃபோனில் என்னென்னலாம் வருது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டி 4000 mAh கொடுக்குறாங்க. குயிக் சார்ஜிங் போர்ட்டோட டைப் சி போர்ட் இதோட வருது. இந்த ஃபோனோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 172 grams கிடைக்குது. பில்ட் மெட்டீரியல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்காக மட்டுமே இருக்கும். பிளாஸ்டிக்னாலும் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜென்யூனாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ் டியூயல் சிம்மோட வருது. இதோட மெயின் சாம்சங்கோட ஃபுல் அட்வான்டேஜாக பார்க்குறது ஆமல்டு ஸ்க்ரீன் இந்த ஃபோனில் கண்டிப்பாக வருது. ஆமல்டு ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க, பெசில்லெஸ் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 87.44% கொடுக்குறாங்க. பிக்சல் டென்சிட்டி சொல்லவே வேண்டாங்க, 405 pixels per inch கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.50 inches வருது. ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு V10Q சீரீஸில் ரன் ஆக போகுது. அதோட அட்வான்ஸ்டு ஆப்ஷனாக சாம்சங்கோட UI வந்து அதுக்கு மேலே ரன் ஆகும். ப்ராசஸர் சாம்சங் ஐநாக்ஸ் 9 Octo 9611 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இதில் 2 variant வருது, ஒன்று 6GB வேரியண்ட், ஒன்று 8GB வேரியண்ட். இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB. இந்த ஃபோனோட இன்னொரு பெஸ்ட்டு ஃபியூச்சராக பார்க்க வேண்டியது கேமரா. இந்த ஃபோனில் நமக்கு 48+12+5+5 megapixel கொண்ட பேக் கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா 32MP. செல்ஃபி லவர்ஸ்க்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஆக மொத்தத்தில் இந்த ஃபோனோட ஃபியூச்சர்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். பட் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேம் நல்லா விளையாடுவோம், நல்லா ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பட்ஜெட் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு 24,000 6GB வேரியண்ட் மாடல் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் கேம் பிளேயர்ஸுக்கு சீரீஸாகவே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். தேங்க்யூ.